ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் பர்வதங்கள் என்பவைகள் பொதுவாக உறுதித்தன்மை உடையவைகளாக இருக்கின்றன. அவைகள் அசையாத பர்வதங்களாக மலைகளாக காணப்படுகின்றன. அந்த மலைகள் கூட சில வேளை அசை விலகினாலும் அந்த பர்வதங்கள் கூட சில வேளை நிலை பெயர்ந்தாலும் அடுத்த வார்த்தை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, தேவன் தமது சமாதானத்தை நமக்கு தருவேன் என்றும் நாம் அவருக்கு சீஷனாக அவரை பின்பற்றி நடப்போம் என்றும் ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையில் தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கையின் ஒரு முக்கிய பகுதி அது. அதை நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஞானஸ்நானத்திலே உடன்படிக்கை செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் அதை தருகிறார், தனி மனிதனுக்கு. ஆகவே அந்த உடன்படிக்கையின்படி அந்த சமாதானம் அது நம்மை விட்டு ஒருபொழுதும் என்ன செய்யாது, நிலை பெயராது. இந்த வாக்கு தத்துவத்தை உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவத்தை உன் நீதியை மெச்சிக்கொள்ளுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படவில்லை. உன்னுடைய உண்மையை பாராட்டுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லல, உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த கிருபைக்கும் இந்த சமாதான உடன்படிக்கைக்கும் பாத்திரர்கள் அல்ல. நம்மகிட்ட அதுக்கு எந்த நீதியும் இல்லை, எந்த உண்மையும் இல்லை. ஆனா தேவன் மனம் உருகி, யார் மேல மனதுருகணும், பரிதபிக்கப்படத்தக்க ஆள் மேலதான் என்ன செய்வாங்க, மனதுருகுவாங்க. மற்றவர்களுக்கு கை கொடுத்து பாராட்டி, ஓ உனக்கு ரொம்ப உண்மை இருக்கு, அதனால என் கிருபை உன்னை விட்டு, நீ ரொம்ப நியாயமா நல்லா நடக்கிற, அதனால சமாதானத்தின் உடன்படிக்க உன்னை விட்டு என்ன பண்ணாது, நிலை பெயராது, அப்படி சொல்லல. நீ இதுக்கெல்லாம் தகுதி இல்லாம இருந்தாலும் நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், என் கிருபைய உன் மேல வச்சிருக்கிறேன். ஆனா வாழ்க்கையில அதெல்லாம் பெற்றும் கூட சில வேளை நீ தடுமாறுகிற, சில வேளை உனக்கு தடுமாற்றம் வருகிறது, மலையே அசைஞ்சு போகுது, நீ நிக்கிற பர்வதமே அசைஞ்சு போகுது, அப்போ உனக்கு தடுமாற்றம் வருது. ஆனாலும் அந்த நேரத்தில் என் கிருபையை விலக்க மாட்டேன். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கை ஆடாது அசையாது நிலை பெயராது, ஏன்னா நான் உன் மேல மனதுருகி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை யாருக்கு கொடுக்கிறார்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, அதை சொல்லிட்டு நான் என் செய்திக்குள் வருகிறேன். முதல்ல 54 அதிகாரம் தொடக்கமே பிள்ளை பெறாத மலடியே, உனக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று வேதனைப்பட்டு பலரால் நிந்திக்கப்பட்டு உன் உள்ளத்தில் மிகவும் கண்ணீரும் வேதனையுமா இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு என்ன செய்யாது, நிலை பெயராது. அதே வசனத்திலே, முதலாம் வசனத்திலே, அநாதஸ்திரீ, அநாதஸ்திரீ யாரும் இல்லை, த
தன்னந்தனியாய் கைவிடப்பட்டு வாழ்க்கை பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சகோதரியே, மூதாட்டியே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, உங்க மேல ஆண்டவர் இயேசு மனதுருகுகிறார். அல்லேலூயா. இயேசு உங்க மேல வச்ச கிருபையை விளக்க மாட்டேன்னு சொல்றார். உங்களோடு அவர் பண்ண சமாதான உடன்படிக்கை அசையாது, நிலை பெயராது சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் நான்காம் வசனம் கடைசியில, விதவை, விதவை, விதவைகள், கணவனை இழந்தவர்கள். மறுபக்கம் மனைவியை இழந்தவர்கள், உங்களுக்கும் அதே வார்த்தை உண்டு. விதவையே, உன்னை விட்டு கிருபையை விலக்க மாட்டார். ஆமென். இந்த வார்த்தை அப்படியே உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் என்னாலும் கிரியை செய்யக்கூடியது. ஆமென். ஏசாயா மூலம் உரைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. ஏசாயா வார்த்தை இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அது என்றென்றைக்கும் உள்ளது. விதவையே, கிருபை, தேவ கிருபை உன்னை விட்டு விலகாது. அவர் உன்னோடு சமாதானத்து உடன்படிக்கை செய்தார், அதை ஒருபோதும் அகற்ற மாட்டார். அல்லேலூயா. அடுத்து ஆறாம் வசனத்திலே, கைவிடப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், கண்டுகொள்ளாம விட்டுட்டு போயிட்டாரு. என்னையும் பிள்ளைகளையும் ஏனென்று கேட்க மாட்டேங்கிறார். சம்பாதிக்கிறதெல்லாம் குடித்தே முடிச்சிடுறார். நண்பர்களோடு கழித்து முடித்து விடுகிறார். நாங்கள் சாப்பிடுகிறோமா, உயிர் பிழைத்து இருக்கிறோமா என்று கூட அவருக்கு சிந்தனையே இல்லை என்ற நிலைகளில் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள். எந்த கைவிடப்படுதலும் சரி, உங்களை கைவிட்டார்கள், நம்பி சொன்னார்கள் இந்த பணத்தை எனக்கு கொடு, உனக்கு ஒரு தேவை வரும்பொழுது இதோட அதிகமா நான் செய்வேன், மலை போல நம்பி கொடுத்தீர்கள், தக்க சமயத்தில் கைவிட்டார்கள். இப்படியெல்லாம் நிறைய கைவிடப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற எந்த நபரா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க மேல அவர் வைத்த கிருபையை விலக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களோடு அவர் பண்ணின சமாதான உடன்படிக்கையை மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்து ஆறாம் வசனத்திலே மூன்றாம் வரியிலே, தள்ளப்பட்டவர், தள்ளப்பட்டவர், டைவோர்ஸ்ட், விவாகம் ரத்து செய்யப்பட்டு தள்ளப்பட்டவர்கள், குடும்பத்தை விட்டு, கணவன் மனைவி உறவை விட்டு தள்ளப்பட்டவர்கள், தள்ளுதற் சீட்டு, டைவோர்ஸ் கொடுத்தவர்கள், இந்த மாதிரி நிலைகளில் சிலர் தவிக்கிறார்கள். அந்த கல்யாண ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் பொழுது எத்தனை நம்பிக்கை, எத்தனை எதிர்பார்ப்பு, எத்தனை மகிழ்ச்சி, உள்ளத்தில் என்ன பரவசம். அதே கைகள் ஒரு டைவோர்ஸ் பத்திரத்தை கையில் பெறும்பொழுது, ஒரு வக்கீல் நோட்டீஸை கையில் பெறும்பொழுது எத்தனை பரிதாபம். தள்ளப்பட்ட நிலை. ஆனால் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்கள் பதினொன்றாம் வசனம், சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே. இந்த பட்டியலெல்லாம் சொல்லித்தான் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சிலரால் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், வார்த்தையினால் சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள், நிந்தை, பரிகாசம், மதிப்பு குறைவாய் பேசுகிறது, இதனால் சிறுமை அடைந்தவர்கள் இருக்கிறார். ஒரு இடத்துல நாலு பேர் இருக்கும் பொழுது ஒருவரை மட்டும் கீழே கீழ்நிலையில் நடத்துவது, மற்றவங்களெல்லாம் மதிச்சு பண்ணும் பொழுது இவர்களை அப்படியே வித்தியாசமா நடத்துவது, சிறுமைப்படுகிற அனுபவங்கள் நிறைய உண்டு. சொந்தக்கார வீட்டில், கல்யாண வீட்டில், ஆபீஸ்ல, கூடுகிற எந்த இடத்துலையும் இந்த அனுபவங்கள் சில சமயம் வந்துடும். சில வேணும்னு செய்வாங்க, சில அறியாமத்தான் செய்வாங்க, ஆனா அது சிலருக்கு சிறுமைப்படுத்துற அனுபவமா மாறிடும். யார் இன்றைக்கு என்ன அவங்க சிறுமைப்படுத்தினாங்க, என்ன இந்த மாதிரி நடத்தினாங்க, பேசினாங்க,
அப்படிலாம் இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு தான் திட்டமா இந்த வசனம் ஏசாயா 54:10 என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அல்லேலூயா. என்ன அந்த ஒவ்வொரு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகுகிறார். அல்லேலூயா. அடுத்தது அதே 11 வசனத்துல பெருங்காற்றில் அடிபட்டவளே. இப்படி ஒரு கூட்டம், பெருங்காற்றில் அடிபட்ட கூட்டம். யோபு சாத்தானுடைய சூழ்ச்சி என்கிற பயங்கர சோதனை, பெருங்காற்றில் அடிபட்டவன். வாழ்க்கையில என்ன இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு அந்த காற்று. மிருக ஜீவன்கள் அவனுடைய வாழ்வாதாரம், அடுத்து பிள்ளைகள் எல்லாம் போச்சு, அப்புறம் சுகமும் போச்சு, இந்த மாம்சமே அழுகி போச்சு. பெருங்காற்றில் அடிபட்டவன், இது மாதிரி யார் இருக்கிறீர்கள்? பல சூழ்நிலைகளில் சரீரத்தில் வந்த பாதிப்புகள், மனசுக்கு வந்த பாதிப்புகள், குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய வாழ்விலே எங்கேயோ வந்த பாதிப்புகள், பயங்கரமான பெருங்காற்று. நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் போச்சு, இத்தனை வருஷம் நான் கட்டி உண்டாக்குனது எல்லாம் போச்சு என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் இருக்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்வதே இல்லை, அசைந்து மாறுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை அப்படியே உள்ள எடுத்துட்டீங்கன்னாலே மீதி பிரசங்கமே உங்களுக்கு இன்னைக்கு வேண்டாம். அல்லேலூயா. இது தேவ வார்த்தை, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டல்லவா தந்திருக்கிறார். ஆமே. ஆனால் அப்படியே மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்து தேற்றரவற்றவளே, அதே 11 வசனத்துல தேற்றரவற்றவளே. உன்னை தேற்ற ஆள் இல்லை, உனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இல்லை, உன்னை வந்து விசாரிக்க யாரும் இல்லை, என்னாச்சு என்ற ஒரு வார்த்தை யாரும் கேட்கல. உன் கையிலால் நன்மை அனுபவித்தவர்கள் கூட வசமாய் ஒதுங்கி போனார். நீ வளர்த்த ஆட்கள் கூட அந்த வளர்த்த நன்றியை கூட இன்றைக்கு நினைச்சு உனக்கு ஒரு ஆதரவு வார்த்தை சொல்ல, ஆறுதல் வார்த்தை சொல்ல இல்லை. ஆனால் தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, முதிர் வயதுள்ள தகப்பனே, தாயே, யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஏசாயா 54:10 அப்படியே உங்க தலையில பதித்துக் கொள்ளுங்க. ஆமே. அடிக்கடி எடுத்து படிங்க, படிச்சு கேளுங்க. இதை தாங்க, இதை மட்டும் என்னை விட்டு விலகிறாதீங்க. இந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில இறுதி மூச்சு வர நிலைப்படுத்துங்க. நான் நம்பி இருக்கிற மலைகள் விலகிட்டு பர்வதங்கள் அசைந்து விட்டன, ஆனா உங்க கிருபை என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது விலகாதுன்னு நீங்க திட்டமா சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்னோடு பண்ண உடன்படிக்கை, மனுஷங்க எத்தனையோ உடன்படிக்கையை முறிச்சுட்டான், விவாக உடன்படிக்கையை முறிச்சிடுறான், சொத்து பாக உடன்படிய உடைச்சிடுறான், என்னெல்லாமோ உடைச்சிடுறான். கர்த்தர் சொல்றார், அவன் எதையும் உடைக்கட்டும், ஆனால் நான் உன்னோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நெல்லை பெயராது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இப்பொழுது நான் செய்திக்குள்ள வருகிறேன். இன்றைக்கு சில மலைகள் சில வேளை நம்மை விட்டு விலகிப்போம், சில பர்வதங்கள் அசையும், நிலை மாறும். ஆனாலும் அதன் நடுவிலே கிருபையினாலும் சமாதானத்தின் உடன்படிக்கையினாலும் தமது மிகுந்த மனதுருக்கத்தினாலும் நம்மை நிலைநிறுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. முதலாவது சங்கீதம் 121:2 வசனங்களை வாசிக்கலாம். 121:2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள், ஒத்தாசை அனுப்புகின்ற பர்வதங்கள், ஹெல்பிங் ஹில்ஸ், நிறைய உதவிகள், சகாயங்கள் கிடைக்கும் என்று நான் உறுதியாய் நம்பியிருக்கக்கூடிய சில ஆட்கள், சில ஏஜென்சிகள்,
அல்லது பேங்கா இருக்கலாம், சம்பாதிச்ச பணமா இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அங்கிருந்து எனக்கு ஹெல்ப் வந்துகிட்டே இருக்கும், உதவி வந்து கொண்டே இருக்கும். என் குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் நம்பி இருக்கிறேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு தேவையான பொழுதெல்லாம் உதவி கிடைக்கும். எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எந்த உதவியும் செய்வார். அவர் நல்ல அதிகாரிகளிடத்தில் பழக்கம் உள்ளவர், இன்ஃபுளுன்சியல் பர்சன். அப்படி அவர் ஒரு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாக இருக்கிறார். இப்படி நிறைய ஒத்தாசைகள். என் கணவன் மலை போல இருக்கிறார், பயமே இல்லை. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை, மலை போல இருக்கிறார். அப்படி பாருங்க, எங்க அம்மா இப்படி நிறைய. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒத்தாசை அனுப்புகின்ற பர்வதங்கள். சோ முதல்ல நான் சொல்ல வர்றது ஒத்தாசை பர்வதம், ஒத்தாசை பர்வதம். இந்த பர்வதங்கள் அசைந்து போனாலும், அல்லேலூயா, மரணத்தின் மூலமாக, தூர இடத்திற்கு செல்வதன் நிமித்தமாக, உறவு விரிசல்கள் மூலமாக, அல்லது அவர்கள் உதவி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதன் நிமித்தமாக, இப்பொழுது அந்த பர்வதம் அசைந்து விட்டது. அசையாதுன்னு நினைச்ச பர்வதம் அசைந்துருச்சு. ஆனால் தேவ பிள்ளையே, இந்த பர்வதங்கள் இப்படித்தான் இருக்கும். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஹல்லேலூயா, அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏமாற்றாத பர்வதம், காலத்தால் மாறாத பர்வதம், எந்த காரியத்தாலும் அசையாத பர்வதம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய முழு நம்பிக்கையை அந்த பர்வதத்தின் மேல் வைத்து விடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை திகிலோடு, ஒருவித பயத்தோடு, இவருக்கு இப்படி ஆயிற்று, நான் இனி என்ன செய்ய, அவர் படுத்துட்டாரு, நான் இனி என்ன செய்ய, இந்த சூழ்நிலை இப்படி போயிட்டு, நான் இனி என்ன செய்ய என்று எதை குறித்தாயிலும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்த, சகாயம் செய்து கொண்டிருந்த எந்த ஒரு நபரோ, எந்த ஒரு அமைப்போ, எந்த ஒரு பொருளோ, சொத்தோ, சுகமோ, எது அசைந்து மாறிக்கொண்டிருந்தாலும், தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் அலசடியை மாற்றட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார், அவர் மீந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும், அதுக்கேற்ற நடக்கை, நல் நடக்கையும் கூட சில வேளை இல்லாம இருக்கும். ஆனாலும் மன்னிப்புகள் அவரிடத்தில் உண்டு, அல்லேலூயா, இரக்கங்கள் அவரிடத்தில் உண்டு. அதனால உலகத்துல எது மாறி போனாலும், யார் மாறி போனாலும், யார் தள்ளி நின்றாலும் நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப அதை குறிச்சு பயம் வருதோ, எப்ப அதை குறிச்சு ஒரு கலக்கமான சிந்தனை வருதோ, உடனே கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை எவ்வளவு சீக்கிரம் நாட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாடணும். அப்ப இருதயத்தை ஸ்திரப்படுத்துவா. அல்லேலூயா. நேரம் போக போக அந்த சிந்தனை உங்களை ரொம்ப குழப்பிடும், ரொம்ப பயம் உண்டாயிடும், ரொம்ப திகில், ரொம்ப தேவையில்லாத சிந்தனைகள், அப்படியே நீங்கள் தளர்ந்து போவீர்கள், உடைந்து போவீர்கள். அதனாலதான் சொல்றேன், அதுக்கு அந்த அந்த இதுக்கு நீட்டிச்சுட்டு இருக்க கூடாது. அந்த வேளையை, அந்த டைமை நீட்டிக்க கூடாது. எவ்வளவு as early as possible, எவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்துடணும். அல்லேலூயா. அமைதியா ஆண்டவர் நோக்கி பாருங்க, அமைதியா ஆண்டவர் நோக்கி பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அப்படியே உள்ளத்தை திறந்து கொடுத்தாலே போதும், அப்படியே கிருபை இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியப்படுத்துவார். ஆமென். ஒண்ணுமே முடியல, என்ன ஜோமனும் தெரியல, என்ன கேட்கணும் தெரியல, ரொம்ப பயமும் திகிலும் கொந்தளிச்சுட்டு இருக்கு. பேசாம அந்த கொந்தளிக்கிற பானைய, அந்த இருதயத்தை அப்படியே ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்பான்னு கூப்பிட்டாலே போதும், அவர் இறங்கி கிரியை செய்வார். ஆமென். இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இதை பயன்படுத்தாம சும்மா அலக்கழிக்கப்பட்டு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் வாழ்க்கையிலே அவன் வீட்டை ரொம்ப மலையா நம்பி இருந்தான்.
அம்மா அப்பா அதுலயும் குறிப்பா அம்மாவை தான் ரொம்ப அசையாத பர்வதம் என்று. ஏன்னா அப்பா அடிக்கடி கொஞ்சம் ஏசா மேல அப்படி சாய்வார். ஆனா அம்மாவை அவன் வந்து ரொம்ப உறுதியான நம்பிக்கையாக கொண்டிருந்தான். ஆனா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரு நாள் திடீரென்று மாற்றப்பட்டு விட்டது. வீட்டை இழந்தான், அப்பா அம்மாவோடு இருப்பதை இழந்தான். அவன் இதுகாரும் அந்த வீட்டிலே வளர்த்து கொண்டிருந்த ஆட்டு மந்தை இழந்தான். அந்த வீட்டினுடைய அருமையான அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலையை இழந்தான். எல்லாம் இழந்து எங்கோ அட்ரஸ் தெரியாத இடத்துக்கு நேராய் போயிட்டே இருக்கிறான். எவ்வளவு உடைக்கப்பட்ட அனுபவம் அவனுடைய உள்ளம் அன்றைக்கு இருந்து அந்த நிலைமையை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. அவ்வளவு பயங்கரமா எல்லாமே ஒரு இடிந்த மண்மேடு போல அவனுடைய உள்ளம் அன்றைக்கு காணப்பட்டது. ஆனால் பாருங்கள், அதே ராத்திரி கர்த்தர் அவனை சொப்பனத்தின் மூலம் சந்தித்தார். அல்லேலூயா. மகனே, மலைகள் விலகும், பர்வதங்கள் அகலும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. அந்த கிருபையில தான் அன்றைக்கு சொப்பனத்தை கொடுத்தார். ஆமென். அதே யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிறவர் அதே யாக்கோபின் தேவன் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்விலே எத்தனை முறை மலைகள் விலகினது, பர்வதங்கள் விலகினது. சரி, அதுதான் ஒரு தடவை நடந்துச்சு. அப்புறம் இப்ப எப்படியோ மாமா வீட்டுல வந்து நல்லா இருக்கேன்னு சொன்ன, அங்க கொஞ்சம் வருஷங்கள் போகும் பொழுது மாமாவுடைய முகம் மாறியாச்சு, மைத்துனர்களுடைய முகம் மாறியாச்சு. இவன் வளர வளர அந்த பர்வதங்கள் அசைய ஆரம்பிக்கிற, கடைசியில் அங்கேயும் இருக்க முடியாம அங்கிருந்து புறப்படுகிறான். பாருங்கள், இது இரண்டாம் முறை அவன் வாழ்க்கை அசைக்கப்பட்ட வேளை. எத்தனை அசைவுகள் வரட்டுமே, இயேசு ஒருபொழுதும் மாறாதவர். அல்லேலூயா. சில நினைக்கிறது, சரி அந்த காலத்துல இதெல்லாம் அனுபவிச்சேன், இப்ப எதுக்கு திரும்ப இது வருகிறது, இனியெல்லாம் என்னால சகிக்க முடியாது, அன்னைக்கு நான் சகிச்சேன் இனி சகிக்க முடியாது. இல்ல, அன்றைக்கு உதவின வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உயர் கண்மலை இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் திரும்பி வருகிற பயணத்திலே பாருங்க, அந்த ஆதியாகமம் 35 அதிகாரம் ஒரு மரண அறிவிப்பு அதிகாரம், மரண செய்திகளை அறிவிக்கிற ஒரு அதிகாரம். யாக்கோபு திரும்ப பயணப்பட்டு அப்பா வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது, கானானுக்கு பக்கத்திலே வரும்பொழுது தொடர் மரணங்கள் நடக்கிறது அவனுடைய குடும்பத்துக்குள்ளே. தபோராள் என்று ஒரு வயதான அம்மா மறித்து விடுகிறார். அது அவனுடைய அம்மாவுடைய ஒரு க்ளோஸ் ஆள், நெருங்கின ஆள். அவன் வந்து அந்த அம்மாவை எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அன்புக்குரியவர்களாய் வைத்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அவர்கள் மறித்து விட்டார். அந்த ஆதரவு, அந்த அன்பு அங்கே அவனுக்கு, அவன் இழந்து நிற்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 19 வசனத்துல ராகேல் மறித்து விடுகிறாள். அது பயங்கரமான அசைவை அவனுக்குள் உண்டாக்குகிறது. ராகேலை அவ்வளவு விரும்பினான், லேயாளை பார்க்கிலும் நேசித்தான், பட்சபாதமாக நேசித்தான். கடைசியில பாருங்க, அந்த ராகேல் சொந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க முடியாம வழியிலே மறிக்கிறாள், சொந்த வீட்டு பக்கத்துல நெருங்கின பொழுது மறிக்கிறாள். உடைந்தே போயிட்டான். இன்னும் ஒரு நாள் பயணம் அல்லது சில நாள் பயணம், எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவனே, இவ எங்க அப்பா வீட்டுல கூட கால் மிதிக்க முடியலையே, என் சுதந்திரத்துல அவ கால் மிதிக்க முடியலையே. எவ்வளவோ சொல்லி கொடுத்துருப்பான், எனக்கு அங்க அது இருக்கு இது இருக்கு, அவளால் அதை காணவும் முடியல அனுபவிக்கவும் முடியல. இவன் உள்ளம் உடைந்தது, ஆனாலும் அவன் அழிந்து போகல, அவன் ஆண்டவரை விட்டு விலகி போகல, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு பின்மாறி போகல. அப்பொழுதும் கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மரண வேளைகள், உங்கள் அன்புக்குரியவருடைய மரண வேளைகள் உங்கள் நினைவுக்கு வரலாம்.
ஆனால் அந்த நிலைமைக்கு பிறகும் இன்றைக்கு உங்களை அவர் தாங்கி நிறுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. உடைய கிருபை ஒரு நாளும் விலகாது. அடுத்து பாருங்க 35 அதிகாரத்துல கடைசியில 28-29 ஈசாக்கு மரிக்கிறார். ஈசாக்கு மரிக்கிறார், தகப்ப மரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரிசையா மரணங்கள்னா யாராலையா தாங்க முடியும்? ஒரே மரணங்கள், ஒரே பிரிவுகள், மிகுந்த மனவேதனை, பிரிவுகளை, இழப்புகளை, இந்த மரண துக்கங்களை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். மகா கொடியது, மகா கொடியது. அதுவும் அகால மரணங்கள் சீரணிக்க முடியாதவை. பல்லாண்டுகளுக்கு மனித உள்ளங்களில் காயங்களை ஏற்படுத்தி விடுகிறவைகள். அப்படிப்பட்ட இழப்புகள், நஷ்டங்கள், எதிர்பாராமல் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிறது நிறைய இருக்கிறது. ஆனா ஒன்று நிச்சயம், இந்த பர்வதங்களும் இந்த மலைகளும் இப்படித்தான். மனுஷன் நிலை மாறுகிறவன், பூமி நிலை மாறுகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் நிலை கிடையாது. அதெல்லாம் உண்டாக்கின தேவன் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தை தான். எந்த வேதனை அடிக்கடி உனக்குள்ள எழும்பி வருது? ஏதோ நம்பி இருந்த பர்வதம் அசைந்து போயிட்டு இத்தனை வருஷம் ஆன பிறகும் அதை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறாயா? அந்த போட்டோவை பார்த்து பார்த்து நீ அழுது கொண்டிருக்கிறாயா? முதல்ல வீட்டுல போய் அந்த போட்டோ எடுத்து மாத்து. எதுக்கு அந்த போட்டோவை இனி பார்த்து பார்த்து அழணும்? கர்த்தரை நோக்கிப்பா. அல்லேலூயா. இந்த அழுகை அவசியம் இல்லை. அந்த அழுகை இன்னும் மோசத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கும். காலமெல்லாம் துக்கத்தின் கட்டு உன்னை விட்டு மாறாது. நீயே திரும்ப திரும்ப கட்டுகிற சில பொருட்களை அன்புக்குரியவர்கள், நம்மை விட்டு கடந்து சென்றவர்கள் பயன்படுத்தின பொருள் அப்படியே தூக்கி வச்சிருக்கு. அதை பார்த்து பார்த்து அழுகிறார். அதை பார்த்து பார்த்து அதுக்கு முன்னால போய் இன்னும் பெருமூச்சு விடுகிறார். எதுக்கு இந்த வேலைகள் எல்லாம்? அதுவா அன்பு? அவர்கள் போயாச்சு, இனி நீ வாழ வேண்டாமா? நீ கர்த்தருக்குள் திடன் கொள்ள வேண்டாமா? அதனால இந்த மாதிரி ஏதா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கு சச்சு முடிச்சு போன உடனே மாத்திருங்க. துக்கத்தை நீங்களே தேடிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்குள்ள வாய்ப்பை நீங்களே உருவாக்கி வச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாள் துக்கப்பட்டீங்க, சரிதான், எந்த மனுஷனும் துக்கப்படுவான். ஆனால் அந்த பர்வதத்தை நினைச்சு இனி அழுது கொண்டிருந்தால் என்னங்க உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக போறது? நீங்கள் அந்த அசையாத பர்வதமாகிய கர்த்தர் மேல் உங்க கண்களை திருப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபு வாழ்க்கையில இன்னும் ஒண்ணா கூட சொன்னாதான் அது நிறைவா இருக்கும். எல்லாம் ஓரளவு முடிஞ்சு அடிபட்டு தேறி பக்குவம் அடைந்து ஒரு தேவ மனிதனாக கானானில் வந்து அப்பா வீட்டுல செட்டில் ஆயாச்சு. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் செய்தி வருது, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு காட்டுறான். இது உங்களுடைய மகன் யோசேப்புடைய ட்ரெஸ்ஸா இருக்குமா? பாரு, வழியில கடந்து எடுத்துட்டு வந்தோம். அவன் உள்ளம் தகர்ந்து விட்டது. போக போக வயசும் போகுது, பல அடிபட்டு வாழ்க்கையே வேதனை. அதுக்கு மேல இப்போ முழுசும் யோசேப் மேல சாஞ்சிருக்கிறார். யோசேப் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிற அவனுக்கு, அவன் இல்ல, அவன் செத்துட்டான் உள்ள மாதிரிதான் இவனை காட்டுறான். தாங்கவே முடியல அவனால். வரிசையா வந்து ஆறுதல் சொன்னாங்க, தட்டிட்டான். ஒருத்தரை என்ன ஆறுதல் படுத்த முடியாது, கர்த்தர் மாத்திரமே ஆறுதல் படுத்த முடியும். அல்லேலூயா. இங்க ஒருத்தரை என்ன ஆறுதல் சொல்லி எனக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனா அப்படி அவன் கர்த்தரை விட்டுறல, அதுதான் பாக்கியம். அல்லேலூயா. அதுக்கு பிறகும் அவனுக்கு வாழ்க்கை பயணம் இருந்தது. திரும்பவும் அந்த கானான்ல இருந்து ஒரு எகிப்துக்கு ஒரு பயணம் இருந்தது. ஆனா சந்தோஷமான பயணம். அல்லேலூயா. யோசேப் உயிரோடு இருக்கிறான் என்று ஒரு நாள் கேள்விப்பட்டான். அப்பொழுது அவனுடைய ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் ஆவி என்ன ஆயிடுச்சு? ஆவி செத்து போன மாதிரி இருக்கு.
அதால் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நம்பி இருந்த பர்வதங்கள் அசைந்து விட்டன, உண்மைதான். மலைகள் விலகி விட்டன, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு உறுதியாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கை வெற்றியாயிருக்கும். ஒன்று கூட சொல்லணும்னு தோன்றுகிறது, அப்பா அம்மா கையில வளர்க்கப்பட்டு எந்த குறையும் தெரியாம நல்லா வளர்க்கப்பட்டு ஒரு கணவனை கைப்பிடித்து நீ உன் சொந்த வீட்டை விட்டு கணவன் வீட்டிற்கு வந்து விட்டாய். இப்பொழுது வந்த இடத்திலே எல்லாம் நீ நினைத்தது போல இருக்கார். அடிக்கடி அந்த பர்வதங்களை நினைக்கிறாய். அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க, எப்படி இருந்தேன் என்று சொல்லி நினைக்கிறாய். நினைத்து நினைத்து இருக்கும் பொழுது இந்த கணவன் வீட்டிலே உன் வாழ்க்கை ஒருவித வெறுப்பு ஏறிக்கொண்டே இருக்கு. அது உன் வாழ்க்கையிலே ரொம்ப தீமை. என்ன, நீங்க தான் வாழ போகிற அந்த பர்வதங்களை இன்னியும் இன்னியும் நினைக்க நினைக்க அதான் மாறியாச்சுல்ல. ஆண்டவர் குறிப்பிட்ட காலத்துல மாற்றி உன்னை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்தாச்சுல்ல. அப்ப இதனால் உண்டாகிற சோர்வுகள், வித்தியாசமான சிந்தைகள் ரொம்ப வாழ்க்கையை தடுமாற பண்ணுகிறது. அந்த கணவனோடு ஒத்து ஓட முடியல, வாழ்க்கை ஒருமனதா போகல, சந்தோஷமா இல்லை. சிலருக்கு வருஷங்கள் ஆகிவிட்டது, 20-30 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் ஒத்து போகல, மகிழ்ச்சி இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், நீங்க இதெல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கறத விட்டுட்டு ஒரேடியா கர்த்தராகிய கண்மலையை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கும் பொழுதே அப்படி பழகிரும். அப்பா அம்மா வீட்டுல இருக்கும் பொழுதே அப்பா அப்பாவுக்கு கீழ்படியணும், அப்பா அம்மாவோட நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பணிவிடலாம் செய்யணும், அவங்களுக்கு நல்ல அன்பு கொடுக்கணும், நல்லா இருக்கணும். அதே வேளையில நீ முழுமையும் நோக்கி பார்க்க வேண்டியதும் நீ சார்ந்து கொள்ள வேண்டியதும் அந்த உன்னதமான கண்மலை கர்த்தரிடம் மட்டுமே. அல்லேலூயா. இப்படி வாலிபத்திலேயே பையமாறனாலும் பிள்ளைகளானால் பழகிட்டீங்கன்னா எங்க போனாலும் நம்ம பாக்குறது ஒரே இடம் தான், ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் இங்க பார்த்துட்டு கொஞ்ச நாள் அங்க பார்த்துட்டு அங்க நம்பிக்கையை வச்சு இங்க நம்பிக்கையை வச்சு இதனால தான் இந்த பிரச்சனைகள் வருகிறது அதிகமா. ஆண்டவரும் என்ன செய்யறாருன்னா நம்ம உள்ளம் அவர்கிட்டே ஒட்டி இருக்கணும்னு அவர் விரும்புறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் எரிச்சல் உள்ள தேவனா இருப்பேன்னு சொல்லி இருக்கார். எரிச்சல்னா என்ன தெரியுமா, இன்னொரு வார்த்தை பொறாம. I am a jealous God. எனக்கு ஒரு பொறாம இருக்கு. நீ என் பிள்ள, நீ என்னோட தான் ஒட்டி இருக்கணும், நீ உலகத்தோட ஒட்டக்கூடாது, மனுஷனோட ஒட்டக்கூடாது, உன் இருதயம் வேற எங்கேயும் ஒட்டி கிடக்க கூடாது, என்னோட தான் ஒட்டி இருக்கணும் தான். அதான் அவருக்கு ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. அவர் தன்னையே நமக்காக தந்தவர். ஆமே. இப்ப நம்மையே அவர் மேல சாயணும்னு அவர் விரும்புறார். அப்ப அதனாலதான் இப்ப யாக்கோபு வாழ்க்கையிலையும் வரிசையா சொன்னேன் இல்ல, இதெல்லாம் எதுக்கு மகனே, நீ நான் எதை தந்தாலும் அது மேல சாயாத, என் மேல சாஞ்சு. அல்லேலூயா. அவன் எங்கெல்லாம் சாஞ்சானோ எல்லாம் தட்டினார், எல்லாம் தட்டினார், தட்டிக்கிட்டே இருந்தார். ரொம்ப சங்கடம். அம்மா மேல சாஞ்சான், அதை தட்டினார். அங்க போய் ராகேல் மேல சாஞ்சான், அதை தட்டினார். அடுத்து மொத்தமா யோசேப் மேல சாஞ்சான், அதையும் தட்டினார். அப்ப அர்த்தம் என்ன, யாக்கோபை துன்புறுத்துவது தேவனுடைய நோக்கமா, யாக்கோபை உடச்சு உடச்சு வேடிக்கை பார்க்கறது ஆண்டவருடைய நோக்கமா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் அவனை அவ்வளவு நேசிக்கிறார், நேசித்தார். ஆனா அந்த அன்பு அங்கிருந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு விரும்புறார். அதனாலதான் அவன் வேற எங்க சாஞ்சாலும் உடைக்கிறார். இதுதான் நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்க வேண்டிய அளவு நேசிக்கணும். ஆனால் உன் முழு நம்பிக்கையை நீ வேற யார் மேலையும் வைக்க கூடாது, கர்த்தர் மேல வைக்கணும். அல்லேலூயா. ஒரு கணவனை கைப்பிடிக்கும் பொழுது அந்த கணவன் மேல உன் முழு நம்பிக்கையை வச்சிட முடியாது, அவரை நம்பணும். ஆனா உன் முழுமையும் கர்த்தர் மேலதான் சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. எந்த காரியமானா சரி, இது இருந்துச்சுன்னா நம்ம அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. இது இல்லாததுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு கஷ்டங்கள்,
ஆனாலும் அந்த கஷ்டத்துக்குள்ளதான் நமக்கு வாக்கு தத்துவம். இந்த மலைகள் விலகினாலும் இந்த பர்வதங்கள் விலகினாலும் அது நானே விலக்குவேன். சில வேலை சிலவில் ஓன் தவறினாலையும் நடக்கும். எதா இருந்தாலும் என் மகனே என் மகளே நான் உன் மேல வச்ச கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கையை உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக்க மாட்டேன். நீ திடன் கொள், உன் இருதயத்தை கிறிஸ்துவில் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. அவர் நினைச்சா இழந்து போனதை திரும்ப தர எவ்வளவு நேரம். அல்லேலூயா. ஆனால் இந்த பெரிய தெய்வம் நம்மை உடைத்து உருவாக்குற தேவனா இருக்கிறார், பரம குயவனாக இருக்கிறார். அதனாலதான் ஒத்தாசை பர்வதங்கள் சில வேளை அசைந்து மாறுகின்றன, சில மலைகள் விலகி போகின்றன. ஆனாலும் உன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தி தம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே, மீட்பாரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே. எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தான். துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் இரண்டாவதாக ஆதியாகமம் 22:14 வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய ஒரு பெரிய விசுவாச அனுபவத்தை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றவன், மகா பெரிய விசுவாசம். குடும்பமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் புறப்பட்டவன். அவருடைய விசுவாசம் மகா பெரியது. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் விசுவாசித்து நடந்தான். அல்லேலூயா. இங்கே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதை விட மேலானதுதான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றது. அப்படி பெற்ற பிள்ளையை தன் கையினாலே பலி செலுத்தும்படி தேவன் சொன்ன வேளையிலே அதையும் விசுவாசித்து, இந்த தேவன் மேல் அவ்வளவு விசுவாசம் வைத்து, அவர் என்ன சொன்னாலும் நம்புவேன், செய்வேன், ஏன்னா அவர் எனக்கு ஒரு தீமை செய்ய மாட்டார். அல்லேலூயா. என்னையா இது? இது புத்திசாலித்தனமா? சொந்த பிள்ளைய வெட்டி பலி கொடுன்னு சொன்னாருன்னா அது நல்லதான்? நல்லது இல்லதான். ஆனா ஆண்டவர் மேல விசுவாசம், அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வராது. இன்னைக்கு வந்திருக்கு, எதை சொன்னாலும் செய்வேன். கடைசியில நம்முடைய தேவன் நரபலி வாங்குற தெய்வமே அல்ல. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு இருந்த அந்த சோதனையான சூழ்நிலை. அங்க ரெண்டு பிள்ளைங்க அந்த மொபைல வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்க ரெண்டு பிள்ளைங்க கிழவை, இது கர்த்தருடைய சமூகம். விளையாடணும்னா வெளியே போயிடணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் கண்ணுக்கு அது காணதே. ஆண்டவர் சீர்திருத்தட்டும். எல்லாரும் தேவ சமூகத்துல வந்திருந்து உன்னுடைய வேற எதுவும் காரியங்களை வைக்காத, ஆண்டவர் அடிச்சு போடுவார். அப்புறம் அதை நம்மளால வாங்க முடியாது. அதனால தேவ பயத்தோட
இருக்கணும். எப்பவும் தேவ பயத்தோட வாழணும். அதுவும் தேவ சமூகத்துல அதிகமான தேவ பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்போ அவருடைய விசுவாசம் அவ்வளவு பெரிய மகிமையான விசுவாசம். ஆனா அந்த விசுவாச பர்வதம் அது கூட ஒன்று ரெண்டு தடவை அசைஞ்சதை நம்ம பார்க்க. பெரிய ஆபிரகாம் விசுவாச மனுஷன், ஆனா அவரு கூட ஒன்று ரெண்டு தடவை என்ன ஆகுது, கொஞ்சம் அசைந்தது. நமக்கு தெரியும், பஞ்சம் உண்டான பொழுது தேவனிடத்தில் ஒரு வார்த்தையும் கேட்காம எகிப்திலே ஆகாரம் உண்டு என்று கண்டு நேரா எகிப்து போயிட்டார். அந்த விசுவாச பர்வதம் அசைந்த ஒரு அனுபவம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவரை விட்டு விலகல, ஆண்டவருடைய உடன்படிக்கை அவரை விட்டு மாறவில்லை. கொஞ்சம் அடிபட்டு திரும்ப வந்தார். அல்லேலூயா. அந்த அடி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதுல வந்தவதான் ஆகார், வேலைக்காரியா வந்தார். திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல அவ மர்மனையாட்டியா மாறிட்டான். குறை வந்த வேதனைக்கு ஒரு அளவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆகாரின் சந்ததி முள்ளாகத்தான் இருக்கு, வேதனை. ஆனா ஆபிரகாமை அவர் கைவிடவில்லை. அல்லேலூயா. சில வேளை நம்ம செய்யற தப்பு காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் தான் மாறிப்போகுது, ரொம்ப பயங்கர மிஸ்டேக்கா மாறிப்போகுது. அதுல ஒன்றுதான் அது. ஆனா எழுத்துக்கு போகும்போது இப்படிலாம் நடக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டார். சரி, கொஞ்ச நாள் அப்படி ரவுண்டு போயிட்டு வருவோம், அங்க சாப்பாடு கிடைக்கும், அப்படிதான் போனார். பெரிய காஸ்ட்லி மிஸ்டேக்கா போச்சு. சந்ததி சந்ததியா தலைமுறை தலைமுறையா பாதிப்பா இருக்கு. இருக்கட்டும், அப்படி ஒரு குறை, ஒரு விசுவாச குறை வந்த பொழுதும் அந்த மனுஷன ஆண்டவர் தள்ளி விடல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் சில வேளைகள்ல இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கலாம். நான் விசுவாசத்து நின்றுக்க வேண்டியது அந்த இடத்துல போய் ஒரு மனுஷ தயவை நாடிட்டேனே, இன்னைக்கு அதனால எனக்கு கஷ்டம், அந்த இடத்துல நான் நிக்காம போயிட்டனே, பின்மாறி விட்டேனே, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டனே, செய்யக்கூடாததை செஞ்சிட்டனே, அவன் சொல்றத கேட்டு இப்படி ஆயிப்போச்சு என்றெல்லாம் வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரசங்கத்துல ஆண்டவர் என்ன உணர்த்தினாரு, ஆனா நான் அந்த விசுவாசத்தை பிடிக்க முடியலையே. ஆண்டவர் என்ன தனிப்பட்ட முறையில ஒரு வார்த்தை கொடுத்தாரு அந்த சமயத்துல, அதை பற்றி கொண்டு எனக்கு நிக்க முடியலையே, என் விசுவாச பர்வதம் அசைந்து போயிட்டு என்று சில வேதனையோடு இருக்கலாம். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கை அது முடிவா மாறல. அதுக்கு பிறகு அவன் எழும்பினான். அல்லேலூயா. அவன் மறுபடியும் கானானை சுதந்தரித்தான். ஆமே. கர்த்தர் வச்ச அந்த திட்டமும் நோக்கமும் நிறைவேறினது. அல்லேலூயா. அதே மாதிரி அவன் பாருங்க, ஒவ்வொரு முறை அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஈசாக்குக்காய் காத்திருக்கிற அந்த வேளையில கொஞ்ச நாள் கழிச்சு ஜோமனுவார் இந்த எலியேசர் ஆசீர்வதி. அப்ப அர்த்தம், இந்த ஈசாக்கு நீர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீரு, ஆனா பேசாம இந்த எலியேசர் அதுக்கு ரெடி பண்ணணும் உள்ள மாதிரி. அப்புறம் ஒரு இஸ்மவேல் வந்தோடனே சரி இந்த இஸ்மவேலை ஆசீர்வதியுங்கிறான். எல்லாம் மாத்தி மாத்தி ஜெபிக்கும் பொழுது அவருடைய விசுவாசம் எங்க போச்சு? கொஞ்சம் அசைவு தானே, செய்யாம இருந்தா இப்படி மாத்தி மாத்தி ஜோமன மாட்டாருல்ல. அது வந்தது. ஆனாலும் கத்த அதெல்லாம் விட்டு கொடுக்காம அவர் வச்ச கிருபை, அவர் சொன்ன வாக்கு தத்துவம், அவருடைய உடன்படிக்க அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. சில வேளை நமக்கும் இது சம்பவிக்கிறது. நல்ல விசுவாசமா தான் இருக்கிறோம். சில வேளை வந்தா நம்ம என்ன ஜோமன்றோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு பத்து நாள் தாண்டி ஐயே நான் எதுக்கு அப்படி அன்னைக்கு ஜோம் பண்ணேன்னு நம்மளே நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நம்ம இருந்த நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. அதனால என்னென்னமோ ஜபம், கடைசியில் நம்ம பண்ற ஜபமே நமக்கு இப்ப வெக்கமா இருக்கு. இப்படி போய் ஆண்டவட்ட சொல்லிட்டேன், இப்படி போய் ஆண்டவட்ட கேட்டுட்டேனேன்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் இதுக்கு தான் ஆண்டவர் ஆபிரகாம் சரித்திரத்தை நமக்கு எழுதி தந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒழிக்காம மறைக்காம அந்த மகாபெரிய விசுவாச வீரனே கொஞ்சம் வித்தியாச ஜபங்கள்லாம் பண்ணார் தான். ஆனா கர்த்தருடைய கிருபை அவர் மேல இருந்ததுனால சரி நீ இளையசரை வச்சுட்டு போனவர் விட்டு கொடுக்கல, இஸ்மவேலை வச்சுட்டு வாழ்ன்னு விட்டு கொடுக்கல. ஏன்னா அந்த கிருபை அங்க இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில கர்த்தர் கரெக்டா இருந்தார். நீ தடுமாறலாம் மகனே, உன் விசுவாச பர்வதம் அசையலாம் மகனே, ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேல என் கிருபையை வச்சிருக்கிறேன்,
அது விலகவே விலகாது. அல்லேலூயா. ஒருவேளை யாராகிலும் இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கீங்களா? ஐயோ நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டேன், அதனாலதான் இப்ப என் வாழ்க்கையில இப்படி நடக்குதோன்னு சொல்ல நினைக்கிறீங்க. அன்னைக்கு நான் தப்பா ஜெபிச்சது, அதனாலதான் இப்படி நடந்துகிட்டு இருக்கோ. இல்ல, நம்முடைய அறியாமைய அவர் அறிவா. அல்லேலூயா. நாம் பலவீனர் என்பதை அவர் அறிவா. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தினுடைய அந்த தன்மை அவருக்கு நல்லாகவே தெரியும். ஆனா அதுக்கு மேலதான் கிருபையை வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். நீ ஒருவேளை பதறி போய் உன்ன சொல்லிட்ட, அதனால அதையே பிடிச்சுக்கிட்டு நீ கேட்டா நீ வச்ச அனுபவி அப்படி சொல்லுவதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா. நீ பதறி போய் சொன்னே கிடைச்சதுடா வாய்ப்புன்னு பிடிச்சுக்கிட்டு மனுஷன் அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு நிற்பான் காலமெல்லாம். சொன்னால நீ சொன்னதுனாலதான், சொன்னதுனாலதான். ஏசு அப்படி அல்ல. அல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை அறிந்த தெய்வம், குறைகளை எப்பொழுதும் நிறைவாக்குற தெய்வம், குற்றங்களை மன்னிக்கிற தெய்வம். அதனால என்னைக்கோ நீ தடுமாறி ஜெபித்த ஜபம் உன் வாழ்க்கையை அழிச்சிடாது. மறுபடியும் கர்த்தர் பாதத்தில் வா. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஜெபிக்கவே தெரியாதப்பா, அதான் உண்மை. ஆமேன். உங்களுக்கு ஜெபிக்க தெரியுமா? ஜெபிக்க தெரியுமான்னு கேக்குறேன். அவருக்கு அவட்ட என்ன கேட்கணும்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண வேண்டியது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் சொல்லுங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க தெரியும்னா அப்புறம் அவரை எது கஷ்டப்படுத்தணும்? அவரை அனுப்பி தந்து நமக்குள்ளே இருந்து நமக்காக ஜெபிக்க வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்க. பழைய ஏதோ ஒரு சிந்தனையை வச்சு உங்களுக்கு நீங்களே நியாயம் தீர்த்து உங்களை நீங்களே வேதனைக்குள் ஆக்காதிருங்கள். நீ செய்த முழு தப்பா இருந்தாலும் இயேசு அந்த தப்பிதத்தை மன்னிக்கிறவர், உன்னை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அதை நினைச்சீங்க. உன்னை மறுபடியும் உயர்த்துகிறவர், தேவ திட்டத்துக்குள் உன்னை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அல்லேலூயா. இளைய குமாரன் ஒட்டுமொத்தமா போயிட்டான். இனி வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஆனா தேவன் அவனை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. அவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். நீ மெய் மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பு, இருதயத்தின் ஆழத்தில் மனம் திரும்பு. சும்மா உதட்டு மனம் திரும்புதல் அல்ல, ஒரு நெருக்கம் வந்தவுடனே ஒரு மனம் திரும்புதல் அது மட்டும் போதாது. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் உறுதியான ஒரு மனம் திரும்புதல். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதனால இன்னைக்கு விசுவாச பர்வதத்திலே தடுமாற்றம் கண்டு யாராயிலும் அப்படி இருக்கிறீர்களா? பேதுரு கடல் மேல் நடந்தார், ஆனா ஊடாக ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தது உண்மைதான். கர்த்தர் கைவிடல, கரம் பிடித்தார். அதான் கிருபை. அல்லேலூயா. இவன் ரொம்ப விசுவாசத்துல நின்னா இப்போ காலு தடுமாறிட்டு இவனுக்கு போடா முங்கி எழும்பு அப்படியா சொன்னாரு? கிருபை உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த படகுல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்களே, அவெல்லாம் பெரிய ஆட்களா? பேதுரு தான் பரிதாப கேசா? இல்ல, கர்த்தருடைய பார்வையில பேதுரு தான் விசுவாசம் உள்ளவன். அல்லேலூயா. அவங்க ஒருத்தருக்கும் விசுவாசம் இல்ல. அவங்க ஒருத்தரும் படகுல இருந்து கால் எடுத்து தண்ணியில வைக்க நினைக்க கூட இல்ல. ஆனா இவனுக்கு ஒரு ஆசை, என் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நானும் தண்ணி மேல் நடக்கணும். அது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா. அவனை தட்டணும்னு ஆண்டவர் செய்யறதில்லை, அவனை அழிக்கணும்னு ஆண்டவர் செய்யறதில்லை. அதனாலதான் அப்படியே தூக்கினார் உடனே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய தேவன். அதனால நீங்க சிலர் நினைக்கிறீங்க, கொஞ்ச காலம் நான் இப்ப அந்த விசுவாசத்துல இல்லை, இந்த விசுவாசத்துல நிக்க முடியல, அதனால நான் ஒரு பாவி அப்படின்னு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மிக தவறான ஒரு எண்ணம். உன்னை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. நீ பாவி அல்ல. ஒரு விசுவாச விஷயத்துல கொஞ்சம் குறைவு வந்தது பாவம் அல்ல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
பாவம் அல்ல. ஏதோ நான் தப்பான உபதேசம் சொல்லேன்னு நினைக்கிறாங்க, கரெக்டா தான் படிச்சுதான் சொல்றேன். அல்லேலூயா. விசுவாச குறைவுனா என்ன, பாவம்னா என்ன, பிரிச்சு படிச்சு பாருங்க. ஆமென். நம்ம ஆட்கள் சிலருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறது. அவங்க ஒரு காரியத்துல விசுவாசம் நிக்க முடியல, ஆனா நீங்க மற்ற காரியங்கள் நிக்கிறீங்க. ஒரு காரியம் மட்டுமல்ல விசுவாச விஷயம், வாழ்க்கையே தேவனை விசுவாசித்து ஓடுகிற ஓட்டம். அல்லேலூயா. அதுல ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இங்க நல்லா நின்னீங்க, அந்த விசுவாச பர்வதம் கொஞ்சம் அசஞ்சிருச்சு. அதனால நான் இனி கர்த்தருடைய பர்வதத்திலே வரமாட்டேன், கர்த்தருடைய பந்தியிலே எனக்கு பங்கு கிடையாது என்று உங்களை ஒதுங்க சொன்னது யார்? நீங்களே உங்களை நியாயந்தீர்க்கிறீர்கள். அதனால இன்னைக்கு அந்த விசுவாச பர்வதம் அசைஞ்சிருந்தா அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி நம்ம பெரியாள் மாதிரி காட்டக்கூடாது. அது மாய்மாலம், அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் பாதத்துல நம்மை தாழ்த்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த விசுவாசத்துல என்ன அழகா நடத்துனீங்களப்பா, கடல் மேல நடந்தனே அப்பா. இன்னைக்கு காலு கொஞ்சம் உள்ள போயிட்டு, ஆனா கத்தர் உன்னை தலைமுழுக விடவில்லை அல்லவா. அல்லேலூயா. காலு தானே கொஞ்சம் உள்ள போச்சு, மொத்தமா விட்டுட்டாரா? இல்ல, உன்னை அவன் நேசிக்கிறார், உன்னை மறுபடியும் கனம் பண்ணுகிறார். அந்த தேவன் உனக்கு மேல வச்சிருந்த மதிப்பு எடுத்து போடல, உன்னை ஏதோ பொல்லாதவன மாதிரி அவர் பார்க்கல, இப்ப உனக்கு உதவாதவன் அவர் பார்க்கல. நீங்க தப்பண்ணம் கொண்டு பிசாசு அதை வளர்த்தி விட்டு இன்னைக்கு அநேக கர்த்தரோடு உள்ள உறவிலே ஒதுங்கி நிக்கிறீங்க. தேவ பிள்ளையே, விசுவாச பர்வதம் அசையலாம், ஆனா கத்தர் வச்ச கிருபா செய்யார். அல்லேலூயா. மறுபடியும் கத்தடத்தில் வரும்பொழுது அதை விட மேலான விசுவாச பர்வதத்திலே கர்த்தர் ஏறும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பேதுரு பாருங்க, ஒரு முறை என்ன பண்ணாரு, அந்த தண்ணி தண்ணிக்குள்ள கால் போச்சு, அப்புறம் இயேசு மறுதளித்தார். சரியான தத்திர கட்டத்துல கைவிடக்கூடிய பார்ட்டியா இருக்கிறார் இவர். ஆண்டவர் ரைட் மேன், ரைட் ஹேண்ட் மேனா வச்சிருக்கார், வலது பார்சத்தின் ஆளா வச்சிருக்காரு. இவர் தத்திர கட்டத்துல என்ன பண்ணுறாரு, கைவிட்டுட்டு மறுதளிச்சு எனக்கு இந்த ஆளை தெரியவே தெரியாது சத்தியம் பண்ணி தாமும் போட்டிருப்பாருன்னு நினைக்க, தவிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார்னா எப்படிப்பட்ட ஒரு விசுவாச தடுமாற்றம்னு பாத்துக்கிடுங்க. அப்புறம் அதுலயுமே கர்த்தர் கிருபையை விளக்கவில்லை. அல்லேலூயா. என்னன்னா அவர் திரும்பவும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார், மனதுருகி அழுதார். அல்லேலூயா. இந்த யூதாச போல கடினப்பட்டு போய் முடிவை தேடிக்கொள்ளல, அவர் திரும்பவும் அவர் உள்ள உருகிச்சு அழுதார். சரி, இனியாவது நல்லா இருப்பீங்களா பேதுரு, ரெண்டு தடவை ஆயிடுச்சுல, இனியாவது நல்லா இருப்பீங்களான்னு கேட்டா, இந்த உயிர்த்தெழுந்த காட்சியெல்லாம் பார்த்த பிறகு, தரிசனத்தை எல்லாம் கண்ட பிறகு நான் மீன் பிடிக்க போறேன், ஊழியம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், ஊழியெல்லாம் செய்து பார்த்தாச்சு, இனி பழையபடி மீன் பிடிக்கிறத ட்ரை பண்ணுவோம். என்ன பின்மாற்றம்! இது போல ஒரு பின்மாற்றம் உண்டா? இந்த ஆளை நீங்களா இருந்தா மறுபடி பிரதான அப்போஸ்தலனா வைப்பீங்களா? நான் வைக்க மாட்டேன். அன்பெல்லாம் சரிதான், நம்பிக்கையெல்லாம் சரிதான், விசுவாசம் எல்லாம் சரிதான், இப்படிப்பட்ட ஆளை வச்சா மொத்தம் குழம்பிருமே, எப்படி நம்ம வைக்க முடியும்? ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய கிருபை, அல்லேலூயா, அவருடைய அந்த உடன்படிக்கை மாற்றவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், நீ இப்படிப்பட்ட மனுஷன்தான், நீ மட்டும் இல்ல எல்லாரும் இப்படிப்பட்ட மனுஷன்தான், ஆனா உன் மேல என் சத்துவத்தை நான் தருவேன், உன்னை நான் நிலைநிறுத்துவேன், பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாச விஷயத்துல தேவ பிள்ளைகளே, எதுல தடுமாறு நீங்க? ஒருவர் ஒரு இடத்துல தடுமாறி இருப்பா, இன்னொருவர் இன்னொரு இடத்துல தடுமாறி இருப்பா. நீங்க உங்களுள்ளதான் பெருசுன்னு சொல்லி உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீங்க. எதுவா இருந்தாலும் இந்த அப்பாட்ட கிருபை இருக்கு, உங்க மேல வச்ச உடன்படிக்கை அவர் மாற்றல. அன்னைக்கு அழைத்த பொழுது, அன்னைக்கு அபிஷேகித்த பொழுது, அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது என்னென்ன காரியங்களை உங்க உள்ளத்துக்குள்ள தந்திருக்கிறாரோ அதை இன்றும் அவர் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தான் ஒன்னொன்னா அது இனி கிடைக்காது, இந்த மேன்மை இனி இல்லைன்னு நீங்க தான் விட்டீங்க, அவர் விடல. பிரைஸ் தி லார்ட். அது உங்க தப்பு,
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வை, உங்க சித்தம் பூரணமா என்கிட்ட நிறைவேறட்டும் அப்பா. நான் அதை விட்டு கொடுத்தது சரியல்ல, நான் இது வேண்டாம் நினைச்சது அல்லது கிடையாதுன்னு நினைச்சது சரியல்ல. இன்னைக்கு என் அறிவை நான் விட்டுக்கிட்டு உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், மறுபடியும் கர்த்தர் சகலத்திலும் மேன்மையாய் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார், சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. விசுவாச ஜீவித பாடகில் யார் போகணும், விசுவாச ஜீவித பர்வதம் சில வேளை அசைந்திருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையிலே அழைப்பு என்பதிலே அசைவு இருக்கலாம். சுருக்கமா சொல்றேன், மோசே கர்த்தர் அழைத்தார், ஆனா அவருடைய வாழ்க்கை பயணத்திலே அந்த ஜனங்களை நடத்தி வரும் பொழுது ஒன்றெண்டு கட்டங்கள் வந்தது. உண்மையிலே தேவன் அழைத்தாரா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் இருந்தன. ஆனாலும் அந்த மனுஷனை கத்த நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. ஒரு கட்டத்துல அவரே சொல்றார் என்ன விட்டுருவோங்கிற, இன்னொரு கட்டத்துல கத்தர் சொல்றார் என்ன விட்டுரு, நான் இவனால் அழிப்பேன்றார். என்னென்ன போராட்டங்கள் பாத்தீங்களா? ஆனாலும் அந்த கடைசியில் அந்த அழைப்பு நிறைவேறினர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, ஊழியத்துல காலெடுத்து வைத்த பிறகு அழைப்புக்கு ரொம்ப மோதல்கள் இருக்கும். சில சமயம் திடீர்னு ரொம்ப அசைவுகள் உண்டாகும். நான் உண்மையில் அழைக்கப்பட்டனா அப்படின்னா, ஏன் எனக்கு ஆத்மாக்கள் வரல, சபையில ஏன் வளர்ச்சி இல்லை, இல்லை அழைக்கப்பட்டேன்னா என் கைனால ஏன் ஒரு அற்புதம் நடக்கல, இல்லைன்னா நான் ஊழியம் செய்து பிரயோஜனம் இருக்கா இல்லையா, இப்படியெல்லாம் சில வேளை கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டாயிடும். ஏதோ சொப்பனத்தை தப்பா கண்டு வந்துட்டனோ, இல்லது என்னோட பேசினார் பேசினார்னு சொன்னேன் பேசினது அவர்தானா, நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனா தெய்வ பிள்ளைகளே, ஒன்றிலும் நீங்க பயப்படாதிருங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும் பொழுது நீங்க ஆண்டவர் பாதத்துல தான் விழணும். அந்த சந்தேகங்களை எல்லாம் அவர்கிட்ட தான் நீங்க சொல்லணும். அவரையே சந்தேகப்படுறீங்கன்னா அதையும் நீங்க அவர்கிட்ட தான் சொல்லுங்க. ஒன்றும் அடிச்சு போட்டுற மாட்டார், அதை போய் வேற யார்ட்டையும் சொல்லி நமக்கு ஒரு பிரயோஜனம் வராது. அவர்கிட்டயே சொன்னோம்னா அவர் தெளிவுபடுத்தி தருவார். அல்லேலூயா. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை நான் ஊழியத்துக்கு ஆரம்பம் ஊழியத்துக்காக அர்ப்பணிக்குது வரும்பொழுது, ஒரு பெரிய ஒரு பாஸ்டர், ரொம்ப சீனியர், ஒரு உறவினர் வீட்டிலே நான் போயிருந்த பொழுது அவர் வந்திருந்தார். அவர் என்னை அவருக்கு அறிமுகம் செய்தார், இவன் இப்போ ஊழியத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் என்கிட்ட பேசினார். அவருடைய ஊழியத்தின் அழைப்பு எப்படி இடி முழக்கம், ஓ எப்படிப்பட்ட தரிசனம், நிறைய சொன்னார். சொல்லிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு இருக்கான்னு கேட்டார். எனக்கு பெரிய குழப்பமே ஆகி போச்சு. நமக்கு இப்படி ஒன்றும் இடி முழக்கம் ஒன்றுமே இல்லையே, எல்லாம் தெண்டல் காற்றா எல்லாம் இருக்குது, அது என்ன அழைப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பம் வந்துருச்சு. அப்படி குழப்பத்தோடு வீட்டுக்கு போனேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு சிந்தனையை தந்தார். அவருடைய அழைப்பு மகிமையானது, ஆனால் இன்றைக்கு அவருடைய ஊழியத்தின் நிலைகள் எப்படி இருக்கிறது சிந்தித்துப்பார். பார்த்தா அவ்வளோ பெரிய மேன்மையாக சொல்ல முடியல.
அப்பதான் சொன்னார், அழைப்பு நான் உன்னை அழைக்கிற விஷயம், ஆனா இனி ஊழியத்தின் மேன்மை அது உன்னுடைய அர்ப்பணிப்பிலும் உன்னுடைய செயல்பாட்டிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அழைப்பு சிலருக்கு மேன்மையா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும், சிலருக்கு சிம்பிளா இருக்கும். அதல்ல விஷயம். தொடர்ந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு நம்ம போறதுல தான் நம்முடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப உதாரணமா மோசையுடைய அழைப்பை பாருங்க, ரொம்ப இடிமுழக்கமான அழைப்பு. முச்செடியில தோன்றாரு, பயங்கர தரிசனம், எவ்வளவா பேசுறாரு, இவர் வரமாட்டேன் வரமாட்டேங்கிறாரு, ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறாரு, என்ன மகிமையா இருக்கு அழைப்பு. அதே வேளையில ஆரோனுடைய அழைப்பு எப்படி, முச்செடி உண்டா, ஆண்டவருடைய இந்த பகிரங்கமான பேச்சுகள் உண்டா, ஒண்ணு கிடையாது. ஆண்டவர் மோசைட்டு தான் சொல்றாரு, உங்க அண்ணன் ஆரோன் வாரம், அவனையும் சந்திப்பான், அவனையும் சேர்த்துக்க, அவ்வளவுதான். சிம்பிள் அழைப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த அழைப்பினுடைய முறைமை அல்ல, அந்த அழைப்பு தான் மேன்மையானது. அல்லேலூயா. மோசேயுடைய அழைப்பும் மேன்மை உள்ளதுதான், ஆரோனுடைய அழைப்பும் மேன்மை உள்ளதுதான், அது ரெண்டும் மேன்மை உள்ளதுதான். அவனுடைய அழைப்பு படாபட் பயங்கரமா இருந்தது, இவனுடைய அழைப்பு சைலண்டாக இருந்தது. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். நீங்க எதா இருந்தாலும் நீங்க குழம்ப கூடாது, குழம்ப கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அசையக்கூடாது. அழைப்பின் பர்வதம் அசையும் பொழுது அழைத்தவரையே நோக்கிப்பார். அடுத்த ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்க குழம்பி போவார். சீனியர் இருக்கலாம், ஆனா அவங்க அவங்க அனுபவத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா அழைத்தவர் உன்னை நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்றேன், நாலாவது, பரிசுத்த பர்வதம். சங்கீதம் 15:1, யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலை நிற்பான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில், பரிசுத்த பர்வதம் செய்யக்கூடாத ஒரு பர்வதமாக்கும். என்ன, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. ஆனால் தாவீது வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு நாள் பரிசுத்த பர்வதம் அசைந்து போயிட்டு பத்சேபாளை கண்டதிலே அவனுக்கு அசை உண்டாயிற்று. அது எங்க போய் நிறுத்திச்சு, விபச்சாரத்திலும் படுகொலையிலும் அவனை கொண்டு நிறுத்த. உரியாவை மிக துரோகமான படுகொலை செய்தான், பத்சேபாலிடத்தில் மிக தவறான காரியத்தை செஞ்சான். ரெண்டும் கொடிய பாவங்கள், கொடிய பாவங்கள். பரிசுத்த பர்வதமே தகர்ந்து விழுந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்த சங்கீதம் தான் 51வது சங்கீதம். 51வது சங்கீதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த வாழ்வில் தடுமாறுகிற ஒவ்வொருவரும் படித்து படித்து ஜபமாக அறிக்கை செய்ய வேண்டிய காரியம். யாருடைய வாழ்விலே இப்படிப்பட்ட தோல்விகள் இருக்கிறது, வீழ்ச்சிகள் இருக்கிறது, ஒளித்து மறைத்து தெரிகிறீர்களா? ஒளித்து மறைத்து தெரியாதிருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தனிமையில் தேவன் பாதத்திலே உட்கார்ந்து அழுது உணர்ந்து அந்த தப்பிதெல்லாம் அறிக்கை பண்ணி ஆண்டவர்ட்ட ஜோம் பண்ணுங்க. அப்ப இந்த 51 சங்கீதத்தை திறந்து வச்சு வாசிங்க. அவன் எப்படி எல்லாம் ஜோம் பண்ணான், அந்த தவறுக்கு எப்படி எல்லாம் வருந்துனா, அப்புறம் இனி ஆண்டவர் எப்படி மன்னிப்பு தரணும்னு எப்படி கெஞ்சினா, அப்புறம் இந்த மன்னிப்புக்கு பிறகு அவன் வாழ்க்கை இனி எழும்பி எப்படி இருக்கணும், அதை பற்றியும் ஜோம் பண்ணான். நல்ல ஒரு பாடம் சங்கீதம் 51. எந்த தவறில் விழுந்தாலும் அந்த பாடம் உண்டு. குறிப்பா இப்படிப்பட்ட பரிசுத்த பர்வதங்கள் அசைக்கப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா சங்கீதம் 51 எடுத்து வச்சு நல்லா படிச்சு அந்த வார்த்தைகள் 3 கட்டமா இருக்கும். முதல்ல வந்து அவன் அவனுடைய தப்ப சொல்லுவான் ஆண்டவட்ட, அப்புறம் கெஞ்சி மன்னிப்பு கேட்பான். அடுத்தது இனி பிரச்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தரணும், பரிசுத்தாவி எடுத்துடக்கூடாது, அப்படிலாம் ஜோம் பண்ணுவான். பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, நீயே எங்க விழுந்து கிடக்குற, இப்ப உனக்கு என்ன ரச்சன்யத்தின் சந்தோஷம் கேக்குது, உனக்கு என்ன பரிசுத்த ஆவி கேக்குது, உனக்கு என்ன உற்சாக ஆவி கேக்குதுன்னு நம்ம நினைப்போம்.
ஆனா அதுதான் அந்த கிருபை. அல்லேலூயா. அவன் அந்த கிருபையை ருசித்து தான் அதை சொல்றான். அவன் செய்த பாவம் படுபாதாளத்தின் பாவம். ஆனா அவன் ஆண்டவரை அவ்வளவு அவன் அறிந்திருந்தான். அவட்ட திரும்பவும் போய் மன்னிப்பு கேட்டு அடுத்து பாருங்க, அந்த ஜபத்திலே அடுத்த லெவலுக்கு ஜோம் பண்றான். அதுதான் அந்த கிருபையை அவன் எவ்வளவு ருசிச்சிருக்கிறான்னு சொல்லு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பயப்படுவோம், இப்ப போய் கேட்கலாமா, சரி அடுத்த ஜபத்துல கேட்கலாம், ஒரு பத்து நாள் கழிச்சு திரும்ப மெதுவா அவர்கிட்ட போய் என்ன செய்யலாம், அதெல்லாம் கேட்கலாம். இப்ப முதல்ல எங்க இருந்து என்ன செய்வோம், மன்னிப்பை கேட்போம். அவன் அப்படி இல்லை, தப்பை அறிக்கை செய்தான், மன்னிப்பை கேட்டான், இனி என்ன நல்லா நடத்தணும்னு சொல்லி உரிமையோட ஜோம் பண்ணான். அல்லேலூயா. அந்த தாவீதை கர்த்தர் கைவிடவில்லை. பரிசுத்த பர்வதம் அசைந்து போனாலும் அவன் உன்னதமான தேவனாகிய பர்வதத்தை நோக்கி பார்த்தபடியினால் மறுபடியும் அவனை எழுப்பினார். கடைசியிலே ஒன்று நாளாகமம் 29:28 சொல்லுகிறது, தாவீது மகிமையோட மகிமையுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. பரிசுத்த பர்வதமே தகர்ந்து போன வாழ்க்கை கட்டத்தை அனுபவித்த ஒரு தாவீது, ஆனால் அவனுடைய முடிவு மகிமையாக இருந்தது. அல்லேலூயா. அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில நல்லொழுக்கம் என்ற பர்வதம், பரிசுத்தம் என்ற பர்வதம் எங்கேயாவது அசைஞ்சிருக்கா, உடைஞ்சிருக்கா? நீயும் இயேசுவண்டை வா, உனக்கும் இயேசுவிடத்தில் இடம் உண்டு. நீ தவறுனது உண்மைதான், ஆனால் உன் முடிவை மகிமையாய் மாற்ற இன்னும் இயேசுவிடத்தில் உனக்கு இடம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ தைரியமா வா இயேசுவண்டை, இயேசுவின் பாதத்தை பற்றிக்கொள், அழுது மன்னிப்பு கேளு. அழு, அழுகதான், அழுகதான் வேணும், அழுகதான் வேணும், அழு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் கூட இந்த பாவத்தினால் உண்டான பிள்ளையை கர்த்தர் அடித்து அது சாக கிடந்த பொழுது திரும்பவும் கிடந்து அழுகிறான், உபவாசித்து அழுகிறான், தரையில விழுந்து கிடந்து அழுகிறான். இதெல்லாம் செய்ததுனாலதான் அந்த உண்மையான உள்ளத்தை கர்த்தர் அறிவார். அவருடைய வாழ்க்கையின் முடிவு மகிமையா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலும் சிக்காத ஒரு மோசே, அவனோடு தேவன் பேசினார். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு எல்லாம் காட்டி கொடுத்தார். அதே மாதிரி தாவீது சொல்றான், இந்த பிரச்சனையில சிக்கி எழும்பின தாவீது அவன் சொல்றான், ஆலயத்துடைய பிரமாணத்தை கர்த்தரன காட்டி தந்தார், ஆலயம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் என காட்டி தந்தார். அல்லேலூயா. மோசே கண்ட அந்த அனுபவங்களை இந்த தாவீதும் கண்டானே. அவன் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி, தேவனோடு இருக்கிறவன், இவன் பரிசுத்த பர்வதம் ஆட்டம் கண்டவன். அதனால நீ எங்க இருந்தாலும் நீங்க முதல்ல மனசு வைக்கணும், என் அப்பா இடத்துல எனக்கு கிருபை உண்டு. அல்லேலூயா. இந்த குற்ற மனசாட்சியை உண்டாக்கி திரும்ப திரும்ப கட்டி போடுகிற, ஆழ்த்தி போடுகிற சாத்தானுடைய காரியத்துக்கு செவி கொடுக்க கூடாது. நான் மறுபடியும் எழும்புவேன், எங்க எழும்புவேன், கர்த்தரினை தெரிந்து கொண்ட அந்த மேன்மைக்கு எழும்புவேன். சொல்லுங்க, கர்த்தரினை தெரிந்து கொண்ட மேன்மைக்கு எழும்புவேன். அந்த சிந்தனை இருக்கணும், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் தடுமாறி நிக்கிற தேவ பிள்ளைகள் பயப்படாதிருங்கள். அதனால நான் சொல்ற பிரசங்கம் நீ தப்பு செஞ்சிட்டு இரு என்பதற்கு ஆதரவான பிரசங்கம் அல்ல, விழுந்துட்ட எழும்பு என்று சொல்லக்கூடிய பிரசங்கம். அல்லேலூயா. கடைசியாக நம்மிடத்தில் இருக்கிற வல்லமை நமக்கு ஒரு பெரிய பர்வதம். அபிஷேகம், வல்லமை, வரங்கள், ஓ அது மேல நம்பிக்கை வந்துருச்சு, அது மேல நம்பிக்கை வந்துருச்சு. என் ஜபத்து மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, என் வல்லமைக்கு மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, வரத்துக்கு மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எலியா தீர்க்கதரிசி அவர் பார்க்கிறோம் கர்மேல் பர்வதத்திலே என்ன வல்லமை, என்ன மகிமை. ஆனா அதெல்லாம் முடிச்சு அந்த பக்கம் இறங்கினாரு. இந்த இயேசுபேல் அந்த ராணிகிட்ட அந்த வந்த ஒரு வார்த்தை அப்படியே தளர்ந்து வல்லமை பர்வதம் உடஞ்சு சுக்குனோரா போய் கர்மேல் பர்வதத்தில் காட்டின வல்லமையில ஒரு 10 வச்சு 1% போதுமே ஐயா இந்த விஷயத்துக்கு. ஆனா அவரால் முடியல. சில வேளை வல்லமை பர்வதமும் அசையும். நல்ல வரங்கள் தான், நல்ல வல்லமை தான், நல்ல அபிஷேகம் தான், ஆனா இப்ப ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலையே, கொஞ்ச நாளா ஒன்னும் இல்லாத மாதிரி இருக்கு,
உன்னை இல்லாத மாதிரி இல்ல. ஆண்டவர் எப்பவும் அப்படி ஃபுல் ஸ்விங்ல உன்னை பயன்படுத்திட்டே இருக்க மாட்டார். கொஞ்சம் உன்னையும் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தான் பயன்படுத்துவார். என்ன உழைக்கிறவனுக்கு ரெஸ்ட் வேணுமா இல்லையா? ஃபுல்லா உழைச்சிட்டே இருக்க முடியுமா? கிட்டார்ல ஸ்ட்ரிங்ஸ ஏத்தி வச்சிருப்பாரு, அப்புறம் பார்த்தா கூட்டம் முடிஞ்சவொடனே என்ன செய்திருவாரு, லூஸ் பண்ணிடுவார். சரிதானே? அப்படியே ஏத்தியை வச்சா அப்புறம் கிட்டாரே என்ன செஞ்சிடும், வளைஞ்சு போய் அந்த டென்ஷன்ல. எல்லாத்துக்குமே ஒரு காரியத்துல முனைந்து நிக்கிறோம்னா அடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அதே மாதிரிதான் வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், சில நாட்கள் அமைதியா இருக்கும். அல்லேலூயா. அதனால வல்லமை இல்லாம போகல. கர்த்தர் வைத்த கிருபை வரங்கள் மாறாதவைகள். அவர் அழைத்த அழைப்பும் அவர் தந்த கிருபை வரங்களும் என்னது, மாறாதவைகள், மாறல. ஆனா என்னாச்சு, கொஞ்சம் அமைதியா. அதனால பயப்படக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு வல்லமை பர்வதம் அசைந்து விட்டது, பயம் வந்து விட்டது, பல சூழ்நிலைகள். ஆனாலும் அந்த கர்த்தர் விட்டாரா? தேடி தேடி வந்து வா என் முன்னால நெல்லுன்னு அழைத்து அந்த மனுஷனுக்கு மறுபடியும் ஊழிய பொறுப்புகளை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷனை அக்கினி ரதத்தை அனுப்பி அப்படியே சாகாம கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. யாரு எனக்கு மரணம் வேணும்னு கேட்டாள், இது போதும் நான் சாகுறேன். என்ன அவரை எங்க கொண்டு போயாச்சு, மரணமே உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. பாத்தீங்களா, யாருக்கு எதை செய்யணும்னு கத்திரி தெரியுது. நம்ம நினைப்போம் பெரிய ஹீரோஸ்க்கு தான் இதை செய்வார், இல்ல ஹீரோஸுக்கும் செய்வார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, நம்ம பெரிய பெரிய வீரர்களுக்கு தான் செய்வார்னு நினைக்கிற தப்பு எண்ணம். வீரம் யாருயா, கர்த்தர் நம்மளோட இருந்தா நமக்கு வீரம் வரும். அல்லேலூயா. அவ்வளவுதான், கர்த்தர் தந்த கிருபைகளால நமக்கு என்ன வரும், தைரியம், விசுவாசம், பரிசுத்தம் எல்லாம் வரும். கொஞ்சம் விலகியாச்சுன்னா ஒன்னும் நிக்காது. அல்லேலூயா. இதான் மனிதன், இதான் இந்த மண்பாண்டம். இத புரிஞ்சுக்கிட்டு அந்த கிருபை அதை நம்பி கிருபை என்ன விட்டு என்ன பண்ணாது, விலகாது. எந்த பர்வதம் அசைஞ்சு போனாலும், அசையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பர்வதங்களே அசைந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும். கண்களை மூடி அந்த உயர் கண்மலையை எல்லாரும் நோக்கி பாருங்க, எல்லாரும் நோக்கி பாருங்க. எனக்கு தாசைவாறு பர்வதோ நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தெரிந்தவள் எல்லாம் சேர்ந்து பாடு, பாடும் பொழுது உங்க கண்களை அங்கே ஏறெடுங்க.
பகல் புறங்காரே ஆயிஸ்ரவேலை தேவன் பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது அவர் என்னோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் நிலை பெயராது ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷைகளை பேசுவோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஒரு கிரியை செய்கிற நேரம் கேட்ட வசனத்தின்படியான ஆமென் ஒரு கிரியை ஆவியானவர் நமக்குள் செய்கிற நேரம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற கிருபை கர்த்தர் மேல் சார்ந்து நிற்கிற கிருபை அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற கிருபை ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஹல்லேலூயா 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 வல்லமையுள்ள தேவன் மகத்துவமுள்ள தேவன் மகிமையான தேவன் ஆமென் என்னை ஒருபொழுதும் கைவிடாத கர்த்தர் ஹல்லேலூயா எது என் வாழ்விலே இன்றைக்கு குறைபட்டிருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்க வல்லமை உள்ள கர்த்தர் என்னை தள்ளிவிடாதவர் என்னை கைவிடாதவர் என்னை ஆமென் சிறுமைக்கு ஒப்புக்கொடாதவர் தோல்விக்கு ஒப்புக்கொடாதவர் ஹல்லேலூயா 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 எல்லா உள்ளங்களும் நம்பிக்கை வரட்டும் எல்லா உள்ளங்களும் விசுவாசம் வரட்டும் ஆமென் இயேசு என்னை கைவிட மாட்டார் எனக்கு இன்னும் இயேசுவிடத்துல இடம் இருக்கிறது இன்னும் எனக்கு இயேசு கிட்ட உரிமை இருக்குது ஹல்லேலூயா 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 கவலைப்படாது கலங்காது ஆமென் தோல்வி மனப்பான்மைக்கு இடம் கூடாது குற்ற மனசாட்சிக்கு எப்போதும் இடம் கொடுக்காத ஆமென் மன்னிப்பு கேட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு கர்த்தர் மன்னித்து விட்டா திரும்ப குற்றமனசாட்சி வேண்டாம் கர்த்தரிடத்தில் உரிமையோடு எழும்பு கர்த்தரிடத்தில் உரிமையோடு பேசு ஹல்லேலூயா 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 துக்கத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆமென் துக்கத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் தோல்வி சிந்தனை கட்டு அவிழ்க்கப்படட்டும் சோர்வின் கட்டு அவிழ்க்கப்படட்டும் நமக்கு நாமே நியாயம் தீர்த்து கொண்டு நம்மை நாமே கட்டுகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் வல்லமை உள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்வார் பரலோகபிதாவே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய தேவனே எப்போதும் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற எங்கள் சகாயரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் வாழ்க்கையிலே எந்த பர்வதம் அசைந்தாலும் நிலை பெயர்ந்தால் எந்த மலைகள் விலகினாலும் நீர் எங்களை விட்டு விலகாதவர் உங்கள் கிருபை எங்களை விட்டு விலக்காதவர் உடைய சமாதானத்தின் உடன்படிக்கையையும் நிலை பெயர விடாதவர் அதற்காக ஸ்தோத்திரம் எல்லா உள்ளங்களிலும் இன்றைக்கு ஒரு விசுவாச தைரியம் வரட்டும் அப்பா என் அப்பா அவரிடத்தில் பேசுவேன் அவர் என்னை மறுபடியும் எழுப்புவார் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என் கால்களை மான்கள் கால்களை போல் ஆக்கி என் உயர்ந்த ஸ்தலத்துக்கு என்னை கொண்டு வருவார் கண்மலையின் மேல் என்னை நிறுத்துவார் என்ற தைரியம் எல்லாருக்கும் தாரும் அந்த உரிமையோடு உங்க பிள்ளைகள் உண்மை அப்ரோச் பண்ண உண்மை சந்திக்க உண்மோடு பேச கிருபை கொடும் இந்த காரியம் இந்த செய்தி அவருடைய உள்ளத்தை எப்போதும் ஏவி எழுப்பட்டும் அப்பா எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் தொடர்ந்து இந்த வாரத்திலே எங்களோடு இருக்கும் ஒவ்வொருடைய வாழ்வும் வெற்றியாய் நடத்தும் சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி எங்களுடைய உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமே இயேசு கிறிஸ்து மாராதேவரே மாராதேவரே மாராதேவரே
உத்தரவுகளை மேன்மையாக வைப்பார்.